இளைய பாணி இவள் இனிய பாணி, இளைய பாணி இவள் இனிய பாணி. பூவனூர் ஆர் விஸ்வநாதன் லய விகடம் நிகழ்ச்சியில் லயத்துடன் இணையவாணி நமஸ்காரம். டுடே ஐ எம் கோயிங் டு டாக் ஆன் லயம் இன் இன்டர்நெட் ரேடியோ இணையவாணி. இன்டர்நெட் ரேடியோ இணையவாணி இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா, விச் இஸ் டெடிகேட்டட் டு கர்நாடிக் மியூசிக். இஃப் யூ லுக் அட் ஓவர்சீஸ், தெர் ஆர் மெனி சேனல்ஸ் விச் ஆர் ரன்னிங் ஆன் இன்டர்நெட் ரேடியோ. இது என்ன விசேஷமா இதுல இன்டர்நெட் ரேடியோ இணையவாணி பண்றான்னா, கர்நாடிக் மியூசிக்கை சிறப்பா பாப்புலரைஸ் பண்றா. ராகத்தை பத்தி ஒரு விவாதங்களும், பிரபல வித்வான்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான்ற அவளை பத்தி ஒரு டிஸ்கஷன்ஸ் இன்டர்வியூஸ்லாம் நடந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, லயத்தை பத்தியும் ஒரு ஸ்பெஷலா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஒய் லயம்? இப்போ நிறைய அந்த காலத்துல நீங்க வந்து கச்சேரியில பார்த்தீங்கன்னா, நிறைய 3 மணி நேரம் கச்சேரி நடந்துட்டே இருக்கும், தொடர் நிகழ்ச்சியா நடந்துட்டே இருக்கும். 4.5 மணி நேரம் கச்சேரியெல்லாம் கூட அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆனா இப்ப முக்கியமா என்னன்னா, 3-4 தனியான தினம் வரும் வரபோது எல்லாரும் என்னன்னா, மிருதங்கம் வாசிக்கிற போது ஒரு இன்டர்வல் மாதிரி எடுத்துட்டு எழுந்து போயிடுவோம். எழுந்து போயிட்டு வருத்தமா இருக்கும் லய வித்வான்களுக்கு எல்லாம், என்னடா அது இவ்வளோ தூரம் நல்லா பாட்டையும் சோபிச்சு இவ்வளவு வாசிச்சுட்டு நம்ம வித்வத்தை காமிக்கிற போது எழுந்து போறாளேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். இது காரணம் என்ன? முக்கிய காரணம், லேக் ஆஃப் அவேர்னஸ் இஸ் த மெயின் ரீசன். இந்த லேக் ஆஃப் அவேர்னஸை நம்ம எப்படி விருத்தி பண்ணுறதுக்கு தான் இந்த லய தொடர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்னென்னா, எப்படிலாம் நுவான்சஸ், எப்படி என்ன அவள் பண்ணுறா, என்ன சூக்ஷ்மங்கள்லாம் பண்ணுறா, என்ன வித்வத்தெல்லாம் காமிக்கிறாங்கிறத ஒரு தெரியப்படுத்துறதுக்கு ஐ எம் கோயிங் டு டேக் ஸ்டெப்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு எக்ஸ்பிளைன் யூ இன் அ லூசிட் அண்ட் சிம்பிள் வே, ஸோ தட் யூ கேன் அப்ரிஷியேட் கர்நாடிக் மியூசிக் இன் அ மச் மச் பெட்டர் வே. சாஸ்திரிய சங்கீதத்தை சிறப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. ஸோ இப்போ நாம் லயம்னா என்னங்கிறத ஆராய்வோம். நம்ம டே டு டே நீங்கள் எடுத்து நேர்னு பார்த்துக்கோங்களேன், நம்ம நடையிலேருந்து ஒரு கடிகாரத்திலேருந்து நம்ம ஒரு 4 seasons எடுத்துக்கோங்க, 4 seasons, டே அண்ட் நைட். இப்போ பஸ்ஸுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ ஒரு ஃப்ளைட்டோ, நீங்க வந்து இது எவ்வளவு முக்கியமா இருக்கு வாழ்க்கையில நம்மளோட. இந்த முக்கியமான அம்சம்னா, நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போனோம், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரு இடத்துக்கு போனோம்னா, நம்ம இஃப் யூ மிஸ் த பஸ் ஆர் அ ட்ரெயின் ஆர் அ ஃப்ளைட், வி மிஸ் த டெஸ்டினேஷன். லயம் வந்து அவ்வளோ ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்துருக்குது. இப்போ ஒரு வண்ணாங்காரன் எடுத்துக்கோங்க, துவைக்கிற விதத்திலேயே லயம் இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி அடிச்சுட்டே வருவான். நடையில பார்த்தேன்னா, ஒல்லியா இருக்கிறவன், குண்டா இருக்கிறவன், நொண்டியா இருக்கிறவன், என்னதான் ஸ்பீட்ல வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அவளுடைய ரிதம்ல வேரியேஷன்ஸ் இல்லை. ஸோ லயம்ங்கிறது ஒன்றே இருக்கு. நம்ம ஹார்ட் பீட் எடுத்துக்கோங்க, லப்டப் லப்டப்னு ஒவ்வொருத்தருக்கும் கான்ஸ்டண்டா ஒரே ஃபேஸ்ல தான் அடிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு லயம் நம்மளுடைய ஒன்று இணைஞ்சு இருக்கிறத நம்ம எப்படி வந்து மியூசிக்கலையும் இருக்குங்கிறத கொண்டு வரதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ
நம்ம லயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னோடிகளா ட்ரினிட்டிஸா யார் இருக்கான்னு பார்ப்போம். பால்காட் மணியர், பழனி சுப்பிரமணியன் பிள்ளை, ராமநாதபுரம் ஸ்ரீ சி எஸ் முருகபூபதி, இவ மூணு பேரும் தான் பிரதானமா 1900s அர்லி 1900s இந்த தன்னோட வித்வத்தை காமிச்சு ரொம்ப பிரமாதமா லயத்தை பலவிதமான வேரியேஷன்ஸை காமிச்சு ஆடியன்ஸை ஜனங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கா. அவா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது நம்ம பின்னாடி தொடரில் பார்க்கலாம். அவள் எப்படிலாம் வாசிச்சிருக்கா, எப்படி பாட்டை தூக்கி விட்டுருக்கா. ஒரு ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே எடுத்துக்கோங்கோ, ஒரு காம்போதியில் இல்லைன்னா ஒரு பாலகோபால பைரவியில் எடுத்துக்கோங்கோ, சோபிந்து சப்தஸ்வர ஒரு வேகமான ஒரு பாட்டை எடுத்துக்கோங்கோ, விரிபோனி வர்ணம் வர்ணத்துலேருந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தில்லானாக்கு வாசிக்கிறது, ராகம் தானம் பல்லவி பல்லவியில் எப்படிலாம் அப்படியாவா எப்படி வாசிக்கிறா, இந்த அத்தனை ஆஸ்பெக்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ இதே வந்து அவளுடைய பெரியவாளை பத்தி நினைச்சுட்ட ஒரு நினைச்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. அதோட ஒரு ஸ்லோகம் இருக்கு, தாதி தொம் நம் அப்படிங்கிறது உயிர் சொற்கள் ஆஃப் மிருதங்கம். இதுல வேதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஓம் பூர்போஸ்வஹா தத்ஸவ திர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தேவயோன பிரச்சோதயாத்து, நம்ம காயத்ரி மந்திரம் இது. அதுல ஓம் பூர்போஸ்வஹா தத்ஸவ திர்வரேண்யம்லேருந்து தாவும், பர்கோ தேவஸ்ய தீமகி அதுலேருந்து தீயும், ஓம்கார பிரணவாகாரத்திலேருந்து தொம்மு நொம்ம எடுத்துட்டு தாதி தம் நமஹா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ எப்போ ஒரு ஒரு வித்யார்த்தி ஒரு விஜயதசமி இன்னைக்கு ஒரு குருநாதர்கிட்ட போனாலும் இந்த முதல் பாடத்தை பால பாடத்தை தான் ஆரம்பிப்பா. அதோடு இல்லாமைக்கு ஒரு வித்யார்த்தி ஃபஸ்ட்டு மிருதங்க கற்றுக்கணும்னா அதோட உயிர் சொல் தாத்தி தொன்னம் தான் ஆரம்பிக்கிறது வழக்கம். ஸோ இந்த இந்த ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் லெட் அஸ் லுக் அட் வாட் ஆர் ஆல் த சப்த தாளம் என்னங்கிறது பார்ப்போம். துருவ தாளம், மட்டிய தாளம், ரூபக தாளம், ஜம்ப தாளம், திரிபுட தாளம், அடத்தாளம், ஏக தாளம். ஸோ இந்த ஏழு தாளங்கள் தான் ரொம்ப பிரதானமாக இருக்கு. பஞ்ச ஜாதி இருக்கு, திஸ்ர ஜாதி, சதுஸ்ர ஜாதி, கண்ட ஜாதி, மிஸ்ர ஜாதி, சங்கீர்ண ஜாதி. அதே மாதிரி நடைகள் அஞ்சு இருக்கு, திஸ்ர நடை, சதுஸ்ர நடை, கண்ட நடை, மிஸ்ர நடை, சங்கீர்ண நடை. ஸோ எப்படி நம்ம வந்து தாளம் வந்து செவன் ஏழு தாளமும் அஞ்சு ஜாதியும் சேர்ந்து 35 தாளமாகவும், அந்த 35 தாளத்துக்கும் அந்த அஞ்சு நடை வாசிக்கிறது ஒவ்வொரு நடையும் வாசிச்சா 35x5 175 தாளமாக விரிவடைகிறது. அதோடு இல்லாமைக்கு எப்படி ஒரு 72 மேலகர்த்தா ராகம் சுத்த மத்தியம் 36 ராகங்கள் பிரதிமத்திய மத்தோட 36 ராகங்கள் இருக்கோ, 72 மேலகத்தா தாளமும் உண்டு, 108 தாளமும் உண்டு. இதெல்லாம் வந்து பெரியவா டாக்டர் டி கே மூர்த்தி மற்ற பல வித்வான்களும் நிறைய ரிசர்ச் பண்ணி இதிலெல்லாம் வாசிச்சு ஆர்கேவல்ஸ்ல இருக்கு. நம்ம இதெல்லாம் தொடர் நிகழ்ச்சியில பின்னாடி பார்க்க போறோம். இதெல்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல், என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதை இப்போ நம்ம இப்படி லயத்தை பத்தி ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து ஒரு ஹாஸ்யமா சில விஷயங்களை விளையாட தொடங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஹாஸ்யம்னா நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில காத்தால எழுந்த உடனே நம்ம கீரை வித்துட்டு போவோம், கீரைக்காரன் கீரை வித்துட்டு போவான், இந்த காய்கறிக்காரன் நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாரும் ஒரு டெய்லி கேட்கறது உண்டு, அரைக்கிறேன், சிறுகிறேன், முளைக்கிறேன், முனத்தக்காளி, கீரைமா, கீரை அப்படின்னு வித்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ எங்காத்து பக்கமாக ஒருத்தம் ஒரு காஞ்ச கீரை கட்ட மாதிரி ஒரு தாடியோடையும் ஒரு அழுக்கு சட்டையோடையும் ஆனால் கீரை பச்சை பசேர்னு இருந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறான். அவனுக்கு நிறையா சரியாக வியாபாரம் இல்லை, அவன் என்னமோ சோகமாக இருந்தான். அவனை கூப்பிட்டு, ஏண்டா இது மாதிரி சோகமாக இருக்க, ஃபஸ்ட்டு ஒன்றை ஃப்ரெஷ் பண்ணிக்கோ, கீரை அவ்வளோ பளிச்சுன்னு வச்சுருக்கேன், நீ ஒன்றை ஃப்ரெஷ் பண்ணிட்டு துவனியை மாற்றிட்டு இந்த மாதிரி சொல்லிப்பாரேன், ஒன் துவனியை வேற மாதிரி மாற்றிக்குவேன், ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சொல்லி காமிச்சேன். தின் 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 மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை, அரைக்கிற மணத்தக்காளி கீரை, அரைக்கிற செரிக்கிற மணத்தக்காளி கீரை, முளைக்கிற அரைக்கிற செரிக்கிற மணத்தக்காளி கீரை, கீரை கீரை மணத்தக்காளி கீரை. இன்னொரு ஹாஸ்யம், நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், கேரளாவுக்கு போ கல்யாணத்துக்காக போயிருந்தேன். கல்யாணத்துக்கு போன போது இந்த கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ் பலாப்பழத்தை பற்றி நிறைய நிறைய யூஸ் பண்ணி நிறையா டிஷ்ஷஸ் பண்ணுவாள். ஒன்று பழம், இன்னொன்று அதில் இருக்கிற கொட்டையை கூட்டில் போடுவாள், அப்புறம் பலாப்பழத்தோட இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி இடிச்சக்க பொடியெல்லாம் ஒன்று பண்ணுவாள். அது ரொம்ப ரொம்ப பாப்புலர் கேரளாவில்.
அது ரொம்ப ரொம்ப ஜோரா இன்னைக்கு பண்ணியிருந்தா போட்டிருக்கு. அங்க குண்டா இருக்கிற பையன் சாப்பிட்டே இருந்தா, சாப்பிட்டு முடிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஒண்ணுன்னா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு இன்னும் கொஞ்சம் ஒண்ணுனா. இதை பார்த்து எனக்கு ஒரு கற்பனை வந்தது. தனகட தகதின் தகதின் தின் தத்திம் தகதின் தின் தத்திம் தகதின் தின் தத்திம் தனகட தகதின் தகதின் தின் தத்திம் தகதின் தின் தத்திம் தகதின் தின் தத்திம் இடிச்சக பிடிக்கல் தடிகன் திங்கட்டும் தடிகன் திங்கட்டும் தடிகன் திங்கட்டும். நம்ம ரெண்டு ஹாஸ்யத்தை பார்த்தோம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? இப்போ மும்மூர்த்திகள் யாருன்னு பார்த்தோம், சப்த தாளங்கள்னா என்னன்னு பார்த்தோம், பஞ்ச ஜாதி என்னன்னு பார்த்தோம், பஞ்ச நடை என்னன்னு பார்த்தோம், இதெல்லாம் எப்படிலாம் பெரியவா கான்ட்ரிபியூட் பண்ணான்னு பார்த்தோம். லயம் அவேர்னஸ் இல்லாததுனால தான் எழுந்து போறாங்கிற விஷயத்தையும் நமக்கு ஒரு தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆரம்பத்தில் ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி வந்து ஒன் பை ஒன் ஐ எம் கோயிங் டு மேக் யூ நாலெட்ஜபிள்ங்கிறது தான் இந்த தொடர் நிகழ்ச்சியோட விசேஷம். இதில் முக்கியமாக உங்களுடைய பங்கேற்பு, நீங்கள் நிறையா லிஸ்னர்ஸ் நிறையா பேர்கிட்ட சொல்லுங்கோ, நிறையா கேட்கட்டும். இணையவாணி லயத்துடன் இணையவாணி என்ற கூற்றுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது போவனூர் ஆர். விஸ்வநாதன், நமஸ்காரம்.